வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் எண்ணற்ற பரிகாரங்கள், எண்ணற்ற வழிபாட்டு முறைகள், எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக வாராகி தேவியை பற்றி நிறைய வழிபாட்டு முறைகள் நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ தான் ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வராகி தேவியின் சக்தியை பற்றி நிறைய தொகுப்புகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கலியுகத்தில் நம்மை காக்கும் பெரிய சக்தி பார்த்திங்கன்னா வராகி சக்தி தான். நம்மளை சுற்றில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லா தெரியும். தினமும் மனதிற்குள்ள இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை முதல்ல எப்படி உச்சரிக்கணும்னா பவான்யை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற எதையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் எதிர்த்தோ அல்லது அதை அனுசரித்தோ போக முடியாமல் மனரீதியாக பல குழப்பத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து கடவுள்கிட்ட கையில் ஒப்படைச்சிடணும் அப்படின்னா, இந்த வார்த்தையை சும்மா இருக்கும் போதெல்லாம், வெளியில் போகும்போதோ, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ, சும்மா இருக்கும் போதெல்லாம் வாராகி தேவியை நினச்சி பவானியை பவானின்னு சொல்லிகிட்டே இருங்க. பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கவும் அதில் ஜீவர்களுக்கு உயிர் கொடுக்கவும் வல்லவளானவளே அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிக்கும் நல்லதே ஆகட்டும், அதில் நடத்தை அதோட சரி பண்ணுற விஷயத்தாகட்டும், எல்லாத்தையுமே வாராகி தாயிட்டன் அந்த ஒரு வார்த்தையிலேயே ஒப்படைச்சிடலாம். பவானியின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மற்ற எல்லாத்தையுமே வந்து வாராகி தேவி கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க. மிக எளிமைதான், வெறும் நான்கு எழுத்து தான். கண்களை மூடிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதிற்குள்ளே தான் சொல்ல போகிறீங்க. உட்காந்துருந்து பூஜையில் எழுப்பி உட்காந்து விளக்கேற்றி உட்காந்து உங்களுக்கு சொல்ல டைம் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பிரபஞ்ச சக்தியிலிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய தெய்வத்தை அழைக்கிறதுக்கான வார்த்தை இது. வராகி தெய்வ வழிபாடு செய்கிறவங்க மட்டுமல்லாமல் எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும். உங்கள் உடலில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக வெளியேறும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நினைத்ததெல்லாம் தடையின்றி அப்படியே நடப்பதற்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் போதோ முடிக்கும் போதோ வாராகி தேவி மனதார நினச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயம் வாராகி தேவியின் அருளோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். வாராகி தேவியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்.